Sadgurunatha, Sri Bharati Tirtha Guru Sarva.
சித்தாந்தம் ஸ்ருதியிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது.
அதைத்தான் முகவற்பாதாள் தினங்களுக்கு பிரபோதித்தாரே தவிர அவர் அதை புதிதாக ஒன்றும் குரு குருவ வந்ததுக்கு அப்புறம் பிரம்மாஸ்மிங்கிற அபரோக்ஷானுபவம்
வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு எந்த விதமான விதி நிஷேதங்கள் கிடையாது. இஸ்ரே குணியை பற்றி தரத்தான் கோவிதி கொண்டிருக்கும். ஆனா அந்த நிலைமை அவருக்கு வரலையே. இல்லை, நம்ம எல்லாரும் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கோம், அகம் பிரம்மாஸ்மி சொல்லியிருக்கோம், எல்லாம் வார்த்தை எல்லாம் தெரியும். அபரோக்ஷான போகும். எவ்வளவு பண்டிதனானாலும் கூட அந்த பாண்டித்யம் எல்லாம் வாக்மை கரி சப்த சரி சாஸ்திரவியாக்கியான கௌசலம் வைதுஷ்யம் விதுஷாம் தத்வத் முக்தை நது முக்தை. இந்த மகாமகா பண்டிதர் மகாமகோபாத்தியாயிருந்தார். இந்த காஷ்யத்தை சுஜவாக்கியங்களையும் அப்படியே ஆவர்த்தி பண்றாளே என்ற அந்த அர்த்தத்தை அபரோக்ஷ அனுபவத்துக்கு கொண்டு வந்துட்டு வரலையே. என்ன தவாள தப்பில்லை, எத்தனையோ ஜென்மங்களே செய்த அந்த வாசனையெல்லாம் நாசம் ஆகாதானே வரும். பகவானே சொல்லியிருக்கார், அநேக ஜென்ம சம்சித்தூயாதி பராங்க. எத்தனையோ ஜென்மங்களாக அதனால அந்த அபரோக்ஷ சாட்சா்காரம் வந்த பிற்பாடு இது இருக்கும் பிராமணியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க படித்த அந்த அபரோக்ஷ சாட்சா்காரம் வரத்துக்கு முன்னாடி சாஸ்திரோத்தமான கர்மாக்கள் எல்லாத்தையும் செய்ய வேண்டும். ஆனா நான் என்ன சொல்றோம், இந்த கர்மாவினாலேயே முக்தி கிடைக்கும் என்று மட்டும் கிடையாது, அதை மட்டும் தெரியும். ஏன்னா இந்த மீமாம்சக்கால் வந்து கர்மா ஞானம் எதுக்கு, ஞானம் இல்லாமலே முக்தி வரலாமே அப்படின்னு சொல்றா. அதுக்கு மட்டும் நம்முடைய விரோதம். மீமாம்சக்காருடைய புரோட்சம் என்ன கேட்டாச்சு, நீங்க வந்து ஞானம்தான் வேணும் முக்திக்குன்னு சொல்றீங்களே, ஏன் வேணும்? மோக்ஷார்த்தீன பிரவர்த்தேத தத்ர காமிய நிஷித்தயோ நித்ய நைமித்திகைரேவ நித்திய நைமித்திகே புரியா பிரத்யவாய இஹாசய. முக்தி என்னது, திரும்ப சரீரம் வராமல் இருக்கிறது தானே, இந்த ஜென்மம் வராமல் இருக்கிறது தானே முக்தி. ஜென்மம் வரணுமான கர்மபலத்தை அனுபவிக்கிறதுக்கு தானே ஜென்மம். கர்மாக்கு காமிய கர்மமும் நிஷித்த கர்மமும், காமிய கர்மத்தை செய்தால் ஸ்வர்கம், நிஷித்த கர்மத்தை செய்தால் நரகம். இந்த ரெண்டையும் செய்யாமல் இருந்துவிட்டால் அப்போ ஸ்வர்க்கத்தை அனுபவிக்க வேண்டியதும் வராது, நரகத்தை அனுபவிக்க வேண்டியதும் வராது. ஆனால் நித்திய கர்மாவை விட்டால் பிரத்யவாயம் வரும். அது நித்திய கர்மா நித்தியத்தின் நைமித்தி, நித்திய நைமித்திக்கே புரிஞ்சா பிரத்யவாய இதிகாசிய மோட்சாட்சியில பிரவர்த்தே தத்திர காமிய நிஷித்து. இந்த சரீரம் வரத்துக்கு அவகாசமே இல்லாமல் இருக்கிற போது ஜானம்தான் அடையணுங்கிற நியமம் இருக்கு. இந்த கிரமத்தில் போனவனுக்கே முக்தி கிடைக்கலாமே அப்படிங்கிற நியமம். அதை போட்பாளர் சர்வாத்மனா முடியாது. நீ சொல்ற ரீதியங்கிறது சர்வத்தா நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ஏன் நடக்கக்கூடிய காரியம் இல்லை? நித்திய கர்மாவை செஞ்சுட்டு காமிட்டு காமிய பிரதிசித்தங்களை விடுறேன்னு சொல்றதையே உன்னால முடியற காரியமா? இன்னைக்கு ஜன்மப்பிராயணியோர் அந்தராணியே காமிய பிரதிஷேத்தையோ சர்வாத்மனா வர்ஜனம் கேனச்சி பிரதிஜாத்தும் சக்கியம். புரந்தத்திலிருந்து சாகத்துக்குள்ள நாம் ஒரு காமிய கர்மாவும் பண்ணலை, ஒரு நிஷித்த கர்மாவும் பண்ணலைன்னு எவனாவது நெஞ்சு தட்டிக்கிட்டு சொல்ல முடியுமா? கேனச்சி பிரதிஜாத்தும் சக்கியம். ஏன் சுனிபுணா நமக்கு சூக்ஷ்மா பராதரிசி, நீ எவ்வளவு சமத்து புத்திசாலி நினைச்சிருந்தாலும் நீ ஒரு நாள் தப்பு பண்ணி பண்ணத்தான் செஞ்சிருப்பாய். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தப்பு காரியம் பண்ணித்தான் இருப்பாய்.
நான் ஒரு தப்பும் பண்ணலே நீ சொல்றதே அது நிச்சயம், அது அசத்தி. இந்த மனுஸ்மிருதியில கிரகஸ்தன் பஞ்சமகா யஜ்ஞங்கள் செய்யணுங்கிற போது எதுக்காக அந்த பஞ்சமகா யஜ்ஞங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு பஞ்சசூனா குரஸ்தியுல்லீபேஷன் கண்டனீச்சோதகும்பு வாகயன். குரஸ்தனால் அஞ்சு விதமான பாவங்கள் தெரியாமல் தினமும் நடந்து கொண்டே அவனுக்கு தெரியாமலே நடந்து வேணும்னு கொண்டதில்லை. வேணும்னு பண்ணினாலும் கொண்டாட்டாலும் பாவம் பாவம் தான். ஏ நிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டோதேவகி பாவக, நீ நெருப்புல கை வச்சா நீ தெரிஞ்சு வச்சாலும் தெரியாமல் வச்சாலும் அது சொல்லத்தான். இல்லை நான் தெரியாது வச்சுட்டேன் அதனால என்ன எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அது சின்ன குழந்தை வச்சாலும் சொல்லு, தெரிஞ்சு தெரியாமல் வச்சாலும் என்ன சொல்றா. அதனால பாவம்ங்கிறது நீ தெரிஞ்சு செய்தாலும் தெரியாது செய்தாலும் பாவம் பாவம் தான், அதனுடைய பலத்தை நீ அனுபவிக்க. அதனால தினமும் குருஸ்தனால பாவங்கள் நடந்துகிட்டிருக்கிற போது நான் என்னைக்குமே குரு காமியம் விஷித்தமும் பண்ணலை அப்படின்னு நீ சொல்றது எப்படி முடியும்? அதான் பகவத்பாதர் சொன்னார், நீ ஜன்மப்பிராயமையோர் அந்தராலே அது மட்டுமில்லை நீ சொல்ற காமிய பிரசித்திகளை விட்டுடுறேன் சொல்லி முந்தி பண்ணின கர்மாக்களை பற்றி என்ன முந்தி நிறைய கர்மாக்கள் பண்ணியிருக்க, அது சில கர்மாக்கள் தான் இப்போ இந்த சரீரத்தை கொடுத்திருக்கு. மீது கர்மாக்கள் அதன் பலம் அனுபவிக்க தான் வேணும், அது எப்படி அனுபவிக்காமல் இருக்க முடியும்? இன்னும் நிறைய கர்மாக்கள் இல்லை, அந்த எல்லா கர்மாவுடைய பலம் இந்த சரி அது எப்படி சொல்ல முடியும்? புண்ணிய கர்மா பாவ கர்மா ரெண்டும் இருக்கு. நீ முந்தி செய்தது அது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த ஒரே சரீரம் எப்படி வர முடியும்? ஒரு அஸ்வமேதத்துக்கும் ஒரு பிரம்மணத்தைக்கும் சேர்ந்து ஒரு ஜென்மம் எங்கே வர முடியுமா? அஸ்வமேதம் சர்வோத்கிருஷ்டமான புண்ணியம், பிரம்மணத்தை சர்வோத்கிருஷ்டமான பாவம், அந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ஜென்மம் எப்படி வர முடியும்? அதனால நீ முந்தி செய்த கர்மாக்கள் அநேகம் இன்னும் இருக்கு, அதனுடைய பலத்தை அனுபவிக்காமல் இருக்க முடியாது. அதனால் நீ சொல்லியிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் சர்வதா சரி. ஞானத்தை அடைஞ்சால் இப்படி நீ கேட்கலாம், ஞானத்தை அடைஞ்சால் அந்த எல்லா கர்மங்களும் நிவர்த்தியாக ஞானத்துக்கு அந்த சக்தி இருக்கு. சுருதி சொல்லுது, சுருதி சொல்லியிருக்கு. சுருதி சொன்னத்து மேல யாருக்கு ஆட்சேபணம்? நமக்கு சுருதி பரவப்படும். வேதாக தலஸ்மாக்கம் பரவாயில்ல, வேதம் என்ன சொல்லியிருக்கோ அது எங்களுக்கு பரமா. அங்கே எங்களோட ஒரு பிரச்சனை எங்களுக்கு கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எவனாவது இந்த நாட்டில் இருக்கிறவன் அது எப்படி என்று கேட்க முடியுமா? ஒருத்தனும் கேட்க முடியாது. எங்களுக்கு சுத்தி எங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சுத்தி சொல்லியிருக்கு. ஷீகாபூலமோத்தூயே அப்படின்னு சொல்லி ஞானம் வந்தவனுக்கு அந்த பாவம் போன ஜென்மத்தில் அந்த முந்தி எத்தனை ஜென்மாக்கள் பாவங்கள் செய்திருக்காமோ அந்த கர்மாக்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் என்று சுருதி சொல்றது. ஜ்ஞானி ஒருத்தனுக்கு தான், ஏன் யாருக்கும் கிடையாது. இந்த ஜ்ஞானியான அவருடைய
அந்த முன்போன ஜென்மாக்கள் செய்த பாவங்கள் எல்லாம் போயிடும். போயிடும் எங்கே போயிடும் அப்படின்னு கேட்டாக்கே பாபகிருத்தியா அவன் செய்த புண்ணிய கர்மாக்களுடைய பலம் யார் அவனுக்கு சேவை செய்கிறாளோ அவனுக்கு போயிடும். அவன் செய்த பாப கர்மாவுடைய பலம் யார் அவனை துவேஷிக்கிறாளோ அவனுக்கு போகும். சாஸ்திரம் விஷந்த பாப கர்த்தியம். அதனால்தான் வேதத்திலே கூஷ்மாண்டபம் ஒரு உருவாங்க இந்திராகினி மித்ரா வருடோ சோமோ காதா புரஸ்பதி தேனோ முஞ்சன் பாபங்களுடைய பலம் எங்களுக்கு சங்கிரமித்திருக்கோ அந்த பாபத்தை இந்திராகினி மித்ராவரணம் சோமஹா தாதா புரஸ்பதி தே மகாந்தி அந்த பாபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். இன்னொருத்தன் பண்ணின பாபம் உங்களுக்கு இப்படி வரும். எல்லாரும் தான் அனுபவிக்க புண்ணிய பாபத்தை தான் தானே அனுபவிக்கணும். எக்கர்த்தா சபோக்தாங்கிறது தான் என் நியமம். அதில் இன்னொருத்தன் பண்ணின பாபங்கள் இது எனக்கு சங்கரிச்சிருக்கோம். இப்படி எந்த மகானை நான் வேஷம் பண்ணி அந்த மகானுடைய பாப்பத்தை எனக்கு சங்கிரமிச்சிருக்கோம். என்ன சுத்தி சொல்லியிருக்கே விஷந்த பாப பிரத்யாம் சொல்லி அப்படி எந்த மகானுக்கு பிரம்மஜானம் வந்து முக்தி கிடைச்சி அந்த மகானை நான் வேஷம் பண்ணி அவருடைய கூட பாபம் எனக்கு சங்கிரமிச்சிருக்கோம் அதுதான் அந்நியகுத்தம் ஆயினும். அதனால பிரம்மஜானி ஆனவனுக்கு அவன் செய்திருக்க கூடிய புண்ணிய பாபங்கள் அவனுக்கு பலனை கொடுக்காது. அது எப்போ ஞானத்துக்கு தான் பகவத் பாதாள் உபதேச பஞ்சகத்திலே பிராக்கர்ம பிரவிலாத்யதாம் சிதிவதாத்மா உத்தரை ஸ்னிஹ்யதாம் சிதிவதாத்து பிராக்கர்ம பிரவிலாத்யதாம் உத்தரை ஸ்னிஹ்யதாம் உபதேஷந்தேனிதர்சின உபதேசம் மூலமாக வந்த ஞானம் தான் சத்தம். அதுக்குதான் உபனிஷத்துல அங்கெங்கே சிஷ்யர் குரு கிட்ட போறது. இந்த பிரஸ்ன உபனிஷத்துல பிப்பலாதரங்கிறவர்கிட்ட ஆறு தினம் ஆறு பேர் சிஷ்யர்கள் போய் அவர்கிட்ட தங்களுடைய சந்தேகத்தை தெரிவிக்கிறது. அந்த குரு அந்த சிஷ்யர்கள் உபதேசம் பண்றது. அந்த முழக உபனிஷத்திலே சவுனகரங்கிறவர் அங்கே சார் சன்னதிக்கு போய் கேட்கறது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டாரு. குரு கிட்டேருந்து தான் உபதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் அந்த குரு உபதேசத்தினால வந்த ஞானம் தான் சபலமாகும். உங்களை சொல்றதுக்கு தான் இந்த ஆட்சாயிகள் பகவத்பாதர் அந்தந்த இடத்து ஆட்சாயிக அர்த்தத்தை தாற்பயத்தை சொல்லுவார். அதனால சத்வித்வான் வசூக்கியதாம் பிரதிதினம் தத் பாதுகே சேமியதாம் பிரம்மீகாட்சியதாம் எனக்கு பிரம்ம ஜானத்தை எனக்கு அதான் குருவிட்டு நாம் போய் கேட்க வேண்டியது பிரம்ம ஏகாட்சரம்.
அவினாசி பிரம்மா ததேவ அர்த்தியதாம் உத்தரபூர்வாகலேஷவிநாசம் உத்தரபூர்வாகலேஷவிநாசம் ஸ்ருதியும் சூத்திரமும் கீதையும் இது எல்லா பாஷ்யக்காரரும் எல்லாரும் கூட ஞானத்துக்கு தான் கர்மதாகத்து சாமர்த்தியம் இருக்குன்னு சொன்னாலே முடிய வேறு இருக்குன்னு கிடையாது. அதனால மீமாம்சகர் சொல்றாரோ ஞானம் இல்லாமலே மோட்சம் கிடைக்கணுங்கிறது அது மட்டும் சர்வதா கிராஹ்யம் இல்லை. தவிர ஸ்ருதி கர்மாவை சொன்னதுக்கு அந்த கர்மாவை சித்த சித்திக்காக அனுஷ்டானம் பண்ணணுங்கிறதுல யாருக்கும் விகல்பம் கிடையாது, இப்படி சொல்லி கிடையாது. அந்த நிஷ்காம கர்மானுஷ்டானம் பண்ணினத்துனாலே சித்த சித்தி ஏற்படும். நான் ஞானத்தை அடையணும்ங்கிற தீவிரமான இச்சையும் ஏற்படும். இப்போ நமக்கு அந்த ஞானத்தை அடைய தீவிரமான இச்சை கிடையாது. பரமார்த்தானந்தா லெக்சர் போயிட்டு இருப்பேன், அநேக பேர் சொல்லிட்டு இருப்பாங்க நான் பரமார்த்தானந்தா லெக்சர் போயிட்டு இருப்பேன். தீவிரமான ஜிஜ்ஞாசையோட வராளா, தீவிரமான மூச்சோட வராளான்னு அப்படி இல்லை. ஏதோ சாயங்காலம் வேற ஏதாவது போறாங்க, ஏதோ நல்ல விஷயம் சொல்றா போகணும் எங்கிறதுதானே இல்லைய. தீவிரமான ஜிஜ்ஞாசம் எங்கிறது கிடையாது. இன்னும் ரொம்ப பெரிய நடுவில் வரும் ஆசையாஸ்தமான ஒரு விஷயம் ஞாபகம் வருது. உடனே மாதிரி முக்கால் மணி நேரம் நிறைய உபன்யாசம் பண்ணி தர்மத்தை பற்றியும் அத்தியாத்மத்தை பற்றி உபன்யாசம் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் சிரேயஸ்தாகட்டும் விஷயம் உபன்யாசம் முடிச்சுட்டேன். ஒருத்தர் வந்துட்டு இன்னைக்கு ஆச்சாரிய உபன்யாசத்தை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு. என்ன காரணம் அவ்வளோ சந்தோஷம், என்ன காரணம் இன்னைக்கு ஆச்சாரிய உபன்யாசம் என் பேரன் பேர் வந்து